ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதால் அங்கு புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ளது. அசோக் கெலாட் இல்லத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள கூட்டத்தில் புதிய சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் பெறப்படும் என்று தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அசோக் கெலாட் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளை வழங்கி பேசிய அவர் இதை தெரிவித்தார். இதுவரை திருப்பூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு முகாம்கள் மூலம் 926 மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் எள்ளுக்குழி சிவப்பு சந்தன மரத்தோட்ட பகுதியில் பசுமை தமிழகம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் மரக்கன்றுகள் நடும் பணியை செயல்படுத்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை வழங்கினார். இவ்விழாவில் பேசிய ஆட்சியர், 2023-24 ஆண்டிற்குள் சுமார் 19 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் பழமையான புத்தகங்கள் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மன்னர் சரபோஜியின் 245வது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நூல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், நூலக பதிப்புகளில் 2016 முன்பு வெளிவந்த புத்தகங்களுக்கு 50% இதர புத்தகங்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டாா்.